வெறும் 5 கிராம்களை வைத்து பணம் பெருக வைக்க நினைத்த காரியங்களை நடக்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல பண தேவை அப்படின்றது முக்கியமா இருக்கும். பணம் இல்லாம வாழ்க்கைய நடத்தவே முடியாது. கிராம்பு அப்படின்றது அபூர்வ சக்தி கொண்ட ஒரு தெய்வீகமான ஒரு பொருள். பொதுவா எந்த ஒரு பொருள்ல அதிக வாசனையா இருக்குதோ அந்த பொருள்ல மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க அப்படின்றது ஐதீகமா இருக்குது. ஏலக்காய் பச்சை கற்பூரம் மாதிரி வாசனை மிகுந்த கிராம்புலையும் மகாலட்சுமி தாயார் குடிக்கொண்டு இருக்காங்க. உங்களுடைய வீட்டு பூஜை அறையில நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இதுக்கப்புறமா இந்த 5 கிராம்புகளை நான் சொல்ற இடத்துல நீங்க வைக்கணும். இதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறைய சுத்தம் செஞ்சுட்டு அங்க விளக்கேத்தி வச்சிருங்க. நெய் தீபமா இருந்தது அப்படின்னா பெஸ்ட். இப்போ முழுமையா இருக்கக்கூடிய 5 கிராம்புகளை எடுத்துக்கங்க. அதை உங்களுடைய உள்ளங்கையில வைத்து மூடிக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா உங்களுடைய பூஜை அறையில நின்று கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வேண்டணும். இதுக்கப்புறமா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க வேண்டிக்கலாம். மூணாவதா மகாலட்சுமி தாயார நீங்க வேண்டிக்கணும். இந்த 3 பேரையும் வேண்டிக் கொண்டு உங்களுடைய மனதுல என்ன தேவை இருக்குதோ அதை நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. இப்படி வேண்டினதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட்டா உங்களுடைய வீட்டு லாக்கருக்கு போயிடுங்க. அதாவது நீங்க பணம் எங்க வைப்பீங்களோ அங்க போயிடுங்க. அங்க ஒரு கிராம்பு ஒன்னு எடுத்து வச்சிருங்க. இப்ப நீங்க நகைகள்லாம் ஒரு இடத்துல போட்டு வைப்பீங்க. அந்த இடத்துல இன்னொரு கிராம்ப வச்சிருங்க. இப்போ மிச்சம் உங்ககிட்ட 3 கிராம்புகள் இருக்கும். ஒரு கிராம்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட காரு இருக்கோ பைக் இருக்கோ ஏதாவது ஒண்ணு இருக்குது அப்படின்னா அந்த வாகனத்துல போட்டு வைங்க. ஏதாவது பவுச் மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல போட்டு வைக்கலாம். இல்ல கார் டேஷ்போர்ட்ல போட்டு வைக்கலாம். இப்போ உங்ககிட்ட மிச்சம் 2 கிராம்பு இருக்கும். அதுல 1 கிராம்பு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டு சமையல் அறையில அரிசியெல்லாம் போட்டு வைப்பீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல போட்டு வைக்கலாம். இன்னொரு கிராம்பு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில நீங்க வைங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க கிராம்புகள் வைக்கும் போது அந்த பொருள் உங்களுக்கு அதிகரிக்கணும், மென்மேலும் வளரணும். எனக்கு எப்பப்பெல்லாம் தேவை இருக்குதோ அப்பப்பெல்லாம் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா கிராம்பு வைங்க. இப்படி செய்வதன் மூலமா அந்த பொருட்கள் எல்லாமே இரட்டிப்பாகும், பணம் செல்வாக்கு எல்லாமே உயரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.